Hi Sparrow viewers, channel la video varadukku sorry. In the video namba enatha pathi paaka porona, Arcot la periya pet shop irukku. Shop oda peru Dream Pet World. In the shop la enna enna irukku, enna enna special da iniki namba paaka porom. Video skip pannama paarenga, neriya information irukku. And idoda continue part seekrama பிராணிகள் உலகம் தமிழில் அதாவது ப்ரைசிங் வரும் பிளான்டேஷன் பிளான்டேஷன் மினிமம் ஸ்டார்டிங் பண்ணால் 5,000 பண்ணி தரும் பிரதர் 5,000 கம்மி பண்ணலாம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஏன்னா எல்லா விதமான மோட்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம 6 மந்த் வரைக்கும் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுவோம் இது வந்து எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரிப்பேர் பண்ணி தரேன் இது பண்ணி தரேன் அது பண்ணி தரேன் நம்ம கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரீம் பிட்ஸ் அண்ட் அவர் யுவர் ட்ரீம் பெட்ஸ் இன் அவர் ஷாப் அதாவது உங்களுக்கு தேவையான ட்ரீம் பெட்ஸ் எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றது தான் உங்கள் டோட்டலாக எத்தனை டைப் ஆஃப் ஃபிஷஸ் பண்ணுறீங்கன்னா டை ஃபிஷஸில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 to 100 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து அக்ரெசிவ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்ஸு காமன் ஃபிஷஸ்ஸு டெட்ரா டைப்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷஸ்ஸு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் அதாவது மெரைன் செட்டாகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் பேசிஸ்லாம் பண்ணித்தரோம் நம்மகிட்ட ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஃபிஷஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எதுனா ஃபாஸ்ட் மூவிங் உங்ககிட்டயே என்ன தேவைப்பட்டு வராங்களோ யூடியூப்பில் பார்த்துட்டு வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரி பெட்ஸ்லாம் நம்ம வெளியூர் தான் போய் வாங்கணும் சென்னை தான் போகணும் பெங்களூர் தான் போகணுன்ற நினைக்கிறவங்களாம் ஆர்கார்ட்லேயே எல்லாமே அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இப்போ ஆக்சரீஸ் நான் என்னென்ன எல்லா ஆக்சரீஸும் கிடைக்கும் பிரதர் அதாவது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிக் 150 ரேஞ்சிலேருந்து 2,000 5,000 10,000 15,000 வரைக்கும் நம்மகிட்ட எல்லா ஆக்சரீஸும் அவைலபிள் இருக்குது ஃபிஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பம்ப்பு வெறும் 100 to 150 தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட இதே மாதிரி இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேங்க்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இம்போர்ட் டேங்க் பண்ணி தரும் பிரதர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் செட்டப் பண்ணி தரும் பிளான்டேஷன்லேயும் செமி பிளான்டேஷன் ஃபுல் பிளான்டேஷன் அக்வாஸ்கேப்பிங் டீப் அக்வாஸ்கேப்பிங் எல்லாமே நம்மகிட்ட எப்பவுமே ரெகுலராக பண்ணி தரும் அதாவது ப்ரைசிங் வரும் பிளான்டேஷன் மினிமம் ஸ்டார்டிங் பண்ணிணா 5,000 பிரதர் 5,000 கம்மி பண்ணலாம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது என்ன 5,000 ப்ளஸ் பட்ஜெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக லக்ஸரியாகவும் பண்ணலாம் பண்ணலாம் எவ்வளோ உங்களுக்கு நான் இது வரைக்கும் 80,000 வரைக்கும் டேங்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மினிமம் அதாவது இதை விட கம்மியாக நம்ம பண்ண முடியாதுன்ற பட்ஜெட்டில் ஒரு 5,000 ஒரு பிளான்டேஷன் டேங்க் பண்ணி தரலாம் பிளான்டேஷன் டேங்க் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனஸ் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மெயின்டெனஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது வாட்டர் தண்ணியெலாம் ஃபுல்லாக கழுவி எடுக்கணும் அந்த டேங்க்கு க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஒன் செட்டப் பண்ணால் 2 to 2.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டேங்க் அப்படி நீங்கள் ரசிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் வந்து பிளான்டேஷன் டேங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு சார் ரைட்ண்ணா ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு பார்க்கலாண்ணா ஆ பண்ணலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பேரட் இது ஸ்பீஷஸ் பேர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் ஃபிஷஸ் தான் இதுவும் இது வந்து மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து நான் உலகத்தில் கிடையாது இது வந்து ஹைப்ரிட் பண்ண ஃபிஷ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை எல்லோ கலர் இருக்கும் ரெட் கலர் வரும் க்ரீன் ப்ளூ 4 கலர் வரும் இப்போ ப்ளூ அண்ட் க்ரீன் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை ரெட்டு மட்டும் ரெட் அண்ட் எல்லோ அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா க்ரீன் டெக்ஸஸ் இந்த சிக்ரெட் பிளேயர் அதுக்கப்புறம் இது மலாவி சிக்லேட் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்ட் செட்டப்பில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ப்ரோ ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் ஃபிஷஸ் இது வந்து நீங்கள் மற்ற மீன் கூட கலந்து விட முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கோல்டு ஃபிஷ் மாலி இது மற்ற ஃபிஷ் கூட கலந்து விட முடியாது இது வந்து ஸ்பெஷலி தனியாக தான் வளர்க்க முடியும் இது ப்ரோ அது கூட விட்டு அந்த சாவடி சிக்லி சிக்லெட் வேட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சிக்லெட்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷை வந்து அட்டாக் பண்ணி சாவடிச்சிடும் அது வந்து அக்ரெசிவாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஒரு ஃபிஷ்ஷை தொடர்த்ததை நீங்கள் பார்க்கலாம் ஒரு 1 minute வீடியோ எடுத்திங்கன்னா தெரியும் அது ஓகே இது வந்து ஆமாம் எல்லாமே கோவக்காரனாக இருப்பானுங்க எப்பயுமே வந்து ஒருத்தனை சீண்டிகிட்டே இருப்பான் ஓகே அவன் சீண்டுனா ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறது திருப்பி அடிச்சிருவானுங்க அதனால இவங்க யாரையும் ரசிக்க மாட்டாங்க ஒரு சீரம் ஆனால் அக்ரெசிவ் ஃபிஷஸ் வீட்டில் வளர்க்கலாம் ஆ கண்டிப்பாக வளர்க்கலாம் இது நடக்குது பாருங்க இது வந்து வளர்க்கலாம் உங்களுக்கு லாங் லைஃப் ஆஃப் டைம் வேணும்னா இதுதான் வளர்க்கணும் ஓகே இப்போ கோல்டு ஃபிஷ் வாங்குவீங்க ஒரு 3 to 6 months அது டெத் ஆகிடும் திருப்பி நீங்கள் வாங்கி போடுவீங்க டெத் ஆகிடும் திருப்பி வாங்கி போடுவீங்கிறது ஆகிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி இன்க்ரீஸ் பண்ணிங்க அவங்க டேங்கில் மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் உங்ககிட்ட நல்லா வாழும் லைஃப் டியூரேஷன் 3 to 5 இயர்ஸ் ஆமாம் உங்களுக்கு 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பான் வரும் நீங்கள் நல்லா கேர் பண்ணி வச்சுக்கிறீங்கிற பட்சத்தில் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்ககிட்ட நல்லாவே வாழும் என்ன ப்ரைஸிங் ப்ரோ வரும் இது வந்து பேர் வந்து 800 வரும் ரெட் கலர் எல்லோ கலர் 900 வரும் ப்ரைஸ் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் இது வந்து இதுவும் சிக்ரெட் வெரைட்டி தான் ஆஸ்கர்னு சொல்லுவாங்க இது பேர் இது வந்து நம்மகிட்ட 4 varieties அவைலபிள் இருக்குது இது வந்து அல்பினோ டைகரு காப்பரு டைகரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெமன் 4 types ஆஃப் ஆஸ்கர் அவைலபிள் இருக்குது இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவ் ஃபிஷ் தான் மற்ற மீன் கூட கலந்து விட முடியாது இவங்கக்குள்ளே கலந்து விட்டுக்கலாம் இவங்க கூட பார்த்தீங்கன்னா அரோவானஸ் விடலாம் ஃப்ளோரான் விடலாம் இதே பேரட்ஸ் விடலாம் ஆஃப்ரிக்கன் சிக்ரெட்ஸில் 1 to 2 விடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணி விடலாம் மற்ற ஃபிஷ்களோட இது கலந்து விட முடியாது இதுவும் ஒரு இது சாண்ட் பெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சது தான் கப்பி
நம்மகிட்ட வந்து எப்பவுமே ரெகுலராக ரெண்டு டைப்பில் மூணு டைப் கப்பி எப்பவுமே அவைலபிள் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் பீகாக் டைல் கப்பி இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து மேல் மேல் எடுத்திங்கன்னா 50 ருபீஸ் வரும், ஒரு மேல் ஃபிமேல் எடுத்திங்கன்னா 35 ருபீஸ் வரும் ஒரு ஈச் பேர். ஓகே சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நியான் கலர்ஸ் ஆஃப் ஜீப்ராஸ். இப்போ வந்து ஜீப்ரா வந்து முன்னெல்லாம் ஃபீடிங் ஃபிஷ்ஷாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஜீப்ராலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நியான் கலர்ஸ்னால் நைட் டைமில் நைட் டைமில் உங்களுக்கு இப்போ க்ளோ வந்து பாருங்கள். ஆமாம் ஆமாம், அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகும் நைட் லைட் லைட் போடும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது க்ளோ ஆகும், பார்க்கறது உங்களுக்கு எங்கே தான் அட்டாக் பண்ணி காட்டும். இப்போ ஜீப்ராஸ்லேயும் அது அவைலபிள் இருக்குது, விடோ டெட்ராஸ் பார்த்துருப்பீங்க, விடோ டெட்ராஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும், எல்லோ கலர்ஸ், க்ரீன் கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர், நாலு கலர் ஆஃப் ஜீப்ராஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பில் வந்து சின்னதுங்க குட்டி. இதில் பட்டர்ஃப்ளை டைல் இருக்குது, ரெட் டைல் இருக்குது, இது மாதிரி டைல்ஸ் வந்து இதில் இப்போ இப்போ அவைலபிளாக இருக்குது. என்ன ப்ரைஸிங் ப்ரோ? இதெல்லாம் வந்து பேர் 100 ருபீஸ் வரும். ஓகே, இம்போர்ட்டட். ஆமாம், எல்லாமே மேல்ஸ் தான் இருக்குது, ஃபீமேல் இப்போ அவைலபிள் இல்லை, நெக்ஸ்ட் டைமில் ஃபீமேல் எடுத்துனு வருவாங்க. என்ன கலர் ப்ரோ? இது வந்து எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க, சூப்பர் ரெட் ட்ராகன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே ஹெட் வச்ச மாதிரி தான் கொடுப்போம், நம்ம ஹெட் இல்லாமல் டைப்பில் கொடுக்கவே மாட்டோம். 200% ஹெட் குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இம்போர்ட் ஃபிஷஸ் தான், நம்ம லோக்கலில் பிரீட் பண்ணுற எந்த ஃபிஷ்ஷும் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு கேரண்டி கண்டிப்பாக கொடுக்கலாம். எங்கிட்ட எடுத்து போகிற ஃபிஷ் மினிமம் 1-10 days எதனா ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி உண்டு நம்மகிட்ட. ஓகே ப்ரோ, ஃப்ளோரான்ஸ் என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பம்பி ஹெட் இருக்க மாதிரி வேணால் உங்களுக்கு 2500 வரும். ஓகே, ரெகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000-1500 ரேஞ்சிலே கிடச்சிடும் நம்ம. இது பேரஸ் எல்லாம் எதுவும் கிடையாது? பேர்லாம் வேணால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி, அதாவது எல்லாமே ப்ரீட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஓகே, ப்ரீட் பண்ணுறவங்க தான் கேட்பாங்க பேர்ன்றது, பேர் கேட்கும்போது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த கலர் சொன்னால் கேட்டாலும் வாங்கி தரீங்க? எப்படி கேட்டாலும் மேக்மா, சில்வர், சில்கி, எப்படி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒன் 2 days. இது வந்து டெட்ரா டைப் ஃபிஷஸ் இருக்குது. டெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மினிமம் 10-15 types எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஓகேண்ணா, இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா அவைலபிளாக இருக்குது, ரமினோஸ் இந்த பிளாக் கலரில் ஒரு டெயில் இருந்து ரெட் கலர் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரமினோஸ் டெட்ரா. இது பார்த்தீங்கன்னா டேனி சோனி, நீட் நீட்டாக அந்த ரெட் கலர் டெயில் வச்சுருக்கீங்களா, அது டேனி சோனி. கீழே இருக்க கேரிடோரில் பாண்டா. ஓகே, என்ன நத்தம் அது? ஆ, ஸ்னெயில். இது ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில். இது நம்மளுடைய டேங்கில் இருக்க அந்த ஆல்கே கண்டென்ட்லாம் சாப்பிடும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் யூஸ் பண்ணுவாங்க, டேங்க் கிளீனர் தான் வந்து அழுக்கடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டேங்க் கிளீனர் சாப்பிட்றத விட அதிகமாக இப்போ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அதனால் அது ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ ஸ்னெயில்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னெயில்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேங்கில் இருக்க அழுக்கெலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். டெட் ஃபிஷஸ் என்ன இருந்தாலும் அதே இருந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வெளில இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஐ டெட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ பெட்ஃபின் டெட்ரா இருக்குது, ஜாவா ஃபோன். இது பிளான்ட் பேர் வந்து ஜாவா ஃபோன் இருக்குது. ஜாவா, இது என்ன பிளான்ட் எப்படின்னா இருக்குது? ஜாவா ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டட் இல்லாமல் நீங்கள் ஒரு ராக்லேயோ இல்லை ட்ரிஃப்ட் வுட்லேயோ இதெல்லாம் கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சுனா கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மினிமம் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-10 hours கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதை இதுக்கு வந்து CO2 தேவை கிடையாது. நம்ம ரூட் அதான் சாயிலே நீங்கள் ரூட் பண்ணி வளரக்கூடிய பிளான்டே கிடையாது, அப்படியே க்ரீப்பிங்கில் போகிற மாதிரி பிளான்ட் இது. ஓகே, ஈஸியாக இருக்கும். இது வந்து பாண்டா மாலின்னு சொல்லுவாங்க, சாக்லேட் மாலின்னு.